வன்றுட்டி வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்படாமலேயே அங்கு சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. என்ன விவரம்? செய்தியாளர் மணிவண்ணன் அங்கிருந்து இணைகிறார். மணிவண்ணன், விவரங்கள். காலையிலிருந்து தபால் எண்ணும் வாக்கு மையத்தில் அலுவலர்கள் வந்த போதிலும் பணிகள் மெத்தனமாகவே துவங்கப்பட்டன. அந்த மெத்தன போக்கில் எவ்வித பணிகளும் அவசரமாக காட்டப்படவில்லை. காலை உணவு கொடுக்கப்படாத கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. திமுக 115 தொகுதிகளில் முன்னணியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிமுக 83 தொகுதிகளில் முன்னணியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. குமரிக்கு நடந்த நாடாளுமன்ற மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் முன்னிலையில் இருப்பதாக தெரிகிறது. தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியின் ஒரு பகுதியாக வன்றுட்டி வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்படாமலேயே அங்கு சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. என்ன விவரம்? செய்தியாளர் மணிவண்ணன் அங்கிருந்து இணைகிறார். மணிவண்ணன், விவரங்கள். காலையிலிருந்து தபால் எண்ணும் வாக்கு மையத்தில் அலுவலர்கள் வந்த போதிலும் பணிகள் மெத்தனமாகவே துவங்கப்பட்டன. அந்த மெத்தன போக்கில் எவ்வித பணிகளும் அவசரமாக காட்டப்படவில்லை. காலை உணவு கொடுக்கப்படாததால் தபால் எண்ணும் வாக்கு இதுவரை தூக்கப்படவில்லை. இதேபோல் மின்னணு வாக்கு எந்திரமும் காலத்தமாக கொண்டு வரப்பட்டு தற்போதன் எண்ண ஆரம்பிக்கின்றனர். இவிஎம் அதோட நிலைமை என்ன? தபால் வாக்கு எண்ணல அப்படின்னா இவிஎம்மோட வாக்குகளை என்ன ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல சார், அது இப்பதான் உள்ளந்து வெளியே கொண்டு வர, அது எண்ணப்படவில்லை. தற்போது அங்கிருந்த கொண்டு வரப்பட்டு உள்ளது. தொடர்ந்து மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.